மக்களே, நான் கரி. யூகே தமிழ்ல இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ நானும் வந்து நல்லா சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லான பூந்தி லட்டு வந்து செய்து காட்ட போறேன். என்னுடைய லவ்லி வியூவர்ஸுக்காக, அதாவது தீபாவளிக்கு நான் செய்து காட்டக்கூடிய ரெசிபி இந்த பூந்தி லட்டு. சோ அதாவது ஈஸியாயும் குயிக்காயும் செய்யக்கூடியதும், அதே மாதிரி வீட்டுல வந்து சிம்பிளான முறையில எப்படி இந்த பூந்தி லட்டு செய்யறதான் செய்து காட்ட போறேன். சோ என்னுடைய வியூவர்ஸும் வந்து தீபாவளி கொண்டாடி இருந்தாங்க. சோ அவைக்கு வந்து இந்த பூந்தி லட்டு வீட்டுல செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நானும் வந்து இந்த ரெசிபியை உங்களுக்கு செய்து காட்ட போறேன். எப்படி செய்யற, என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காணொலிக்க போய் பாக்குறதுக்கு முதல், என்ன சேனல் யாராவது புதுசா பாக்குற நீங்களா இருந்தா பெல் ஐக்கோன பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இப்ப காணொலிக்க போய் பாத்துக்கொள்ளும் எப்படி இந்த அமேசிங்கான பூந்தி லட்டு இருக்க போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பூந்தி லட்டு செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்கு. நான் செய்யும் பொழுதே உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் என்னென்ன தேவைன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலை மாவு இருக்குது, அதாவது கடலை மாவுலதான் இந்த பூந்தி லட்டை செய்து கொள்றது. சோ இப்ப வந்து கடலை மாவை அரிக்கணும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அளவும் வந்து பாத்துக்கொள்ளணும். இதுல ஒரு கப் இருக்குது கடலை மாவு. பாப்போம் நாங்க ஸ்கேல் எவ்வளவு வருதுன்னு. அதாவது 100 கிராம் கடலைமா இருக்குது. சோ 100 கிராம் கடலைமா போதாது. சோ அதனால வந்து நான் 200 கிராம் கடலைமா எடுக்க போறேன். 2 கப்பு இல்லையன்னு சொன்னா 200 கிராம் கடலைமா போட்டுக்கொள்ளுங்க. கடலைமாவுக்கு அரிசி போட்டு செய்தீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்க கட்டி எல்லாம் சுவல் எதுவும் வராம இருக்கும். சோ அதனால அதாவது முதலே அரிசிட்டு செய்தீங்கன்னு சொன்னா வேலை குறைஞ்சிடும். சோ அதனாலதான் அரிசி தொன்றது. உப்பு வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்றேன். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மாவை வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். தண்ணி வச்சிருக்கிறேன், பச்சை தண்ணி இருக்குது. சோ இந்த தண்ணியும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதாவது தோசமா பதத்துக்கு வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். மாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கலர் போடையில நான் பிறகு வந்து அதாவது நேச்சுரலான கலர் போட போறேன். குங்குமப்பூ வந்து போட்டுக்கொள்ள போறேன். அது இப்ப இல்லை, பிறகுதான் போட்டுக்கொள்ளுவேன். சோ இப்ப வந்து இந்த கடலை மா இருக்கு. நீங்க கடலை மா இது கடையில வேண கடலை மா தான். நீங்க வீட்டுல கூடி ஃப்ரெஷ்ஷா செய்து கொள்ளலாம். அதாவது ஈஸியா வந்து கடலை பரப்பு இருந்தா அதுல வந்து அந்த கடலை மாவை அடிச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி வந்து கேர்ஃபுல்லா வந்து தண்ணி விட்டுக்கொள்ள வேணும். கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அளவில் தண்ணி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியின் அளவு நான் சொல்லல உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்சர் போதுமானது. ஆக நல்லா வந்து தண்ணி விடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பூந்தி வந்து இந்த ஸ்பூன்ல தான் செய்ய போறேன். உண்மையா பூந்தி செய்யறதுக்கான ஸ்பூன் என்னோட இருந்தது, அது இங்க துளஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். சோ தேடி தேடி களைச்சு போனேன். அதனால ஆஸ்டாவில வந்து இப்படி ஸ்பூன் இருக்குது. நீங்க இங்க லண்டன்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆஸ்டா டெஸ்கோவில இருக்குது, வெட்டிக்கொள்ளலாம். இல்லையன்னு சொன்னா அதாவது வெம்பிளி பக்கம் நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க இந்தியன் ஷாப் நிறைய இருக்கு. அங்க வந்து பூந்திக்கான ஸ்பூன் வந்து விற்கணும். சோ 2 பவுண்ட் அப்படித்தான் இருக்குது. சோ நீங்க வெட்டிக்கொள்ளலாம். இதுதான் இங்கிலீஷ் கடையில இப்படியான சூப்பர் மார்க்கெட்டுகள் வழியே இப்படியான ஸ்பூன் இருக்கும். சோ இதுலயும் போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். நான் பூந்தி அதெல்லாம் செய்யறேன்னா நான் கனநாள பூந்தி செய்யாதபடியா வந்து அதை எங்கேயோ மிஸ் பண்ணப்பட்டுது. சோ அதனால வந்து உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆஸ்டா டெஸ்கோயில இருக்குது பியானோ ஸ்பூன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சமா வந்து பேக்கிங் பவுடர் வந்து இதுக்கு போட்டுக்கொள்றேன். பேக்கிங் சோடா போடக்கூடாது, பேக்கிங் பவுடர் தான் போட்டுக்கொள்ள வேணும். அப்ப வந்து கொஞ்சம் பெருமி கொடுக்கும் அந்த பூந்தி. பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வெள்ளையா தெரியுது. ஒரு 1/4 ஸ்பூன் எம்பட குறைவுன்னு சொல்ல வேணும். ஒரு 10 ஸ்பிஞ்ச் வந்து போட்டிருக்கிறேன். சோ அதையும் போட்டு வடிவா அப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப வந்து சுகர் சிரப் செய்து கொள்ளுவோம். ட்ரை கேன்பெர்ரிஸ் வச்சிருக்கிறேன். அதாவது கேன்பெர்ரிஸ் என்று சொல்றது ஒரு இளந்த பழம், காய்ந்த இளந்தை பழம் என்று சொல்லப்படுது. இதுவும் நல்ல கலராக இருக்கும் பூந்தி லட்டுக்கு போட்டீங்கன்னு சொன்னா. இதையும் போட்டுக்கொள்ள போறேன்.
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் வந்து விட்டு கொள்றேன். இப்போ இந்த அதாவது கேஷ்யூ நட்ஸை வந்து இதில் லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்யூ நட்ஸ் வச்சு வச்சுருந்தேன், ஸோ அதை வந்து இப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ்யூ நட்ஸ் வந்து பொறிஞ்சு வர நேரத்தில் இந்த கேன்பெரிஸை வந்து இப்படி போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் ரேசன் போட்டுக்கொள்ளலாம். வந்து அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பழம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பி கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து இந்த பழத்தை எடுத்துக்கொள்வோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகர் சிறப்பாக காய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் பூந்தியை வந்து செய்து கொள்வோம். அடுப்பை கீட் ஆன் பண்ணிக்கொள்வோம். அதில் 1.5 கப் சுகர், வெள்ளை சுகர் வந்து இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன் நான். நீங்க சுகர் இன்னும் கூட தேவையுன்னு சொன்னா 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. மா அவ்வளோ எடுத்தீங்களோ அவ்வளவு அளவுக்கு 2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 1.5 கப் எடுத்துக்கொள்றேன். இப்ப வந்து தண்ணி விட்டு கொள்றேன், நார்மல் தண்ணி. அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 கப் தண்ணி வந்து விட்டு கொள்றேன். மொத்தமாக 1.5 கப் தண்ணி விட்டு இருக்கிறேன். பாக நல்லா வந்து பொங்கி அதாவது பாகாக வந்து கொண்டிருக்குது. கருவா வச்சிருக்கிறேன், இதை வந்து நல்லா வந்து இப்படி உடைச்சு கொள்ளுங்க. கூடிய வேற சின்ன சின்ன பீஸா வந்து உடைச்சு கொள்ளுங்க, இல்லையன்னு சொன்னா நல்லா பவுடர் ஆக்கி கொள்ளுங்க. இப்படி ஃப்ரெஷ்ஷான கருவா தான் போட வேணும். ஒரு கொஞ்சமா வந்து போட்டுக்கொள்ளணும். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கொள்றேன், 1 டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்றேன். இந்த பாகு பதம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா பெர்ஃபெக்டாக வந்துடுது. பாகு வந்து ஆக நல்லா திக்காக வரக்கூடாது. ஓரளவில் வந்து இப்படி ஒற்ற தன்மையாக இருக்க வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒற்ற மாதிரி இருக்கணும். அடுப்பை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு குங்குமப்பூ பார்த்தீங்கன்னு சொன்னால் சஃப்ரூன் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்படி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சஃப்ரூன் போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வந்து இந்த சஃப்ரூனை இப்படி வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கலர் வாரதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆக நல்ல கலராக வராது, ஓரளவுக்கு வரும். இந்த கூட போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கலராக வரும். நான் ஒரு பிஞ்ச் அளவில் போட்டிருக்கிறேன். சஃப்ரூன் போட்டோன்னு ஒரு லைட்டாக வந்து மஞ்சள் மாதிரி வந்துருக்கு. ஸோ நீங்கள் கூட சஃப்ரூன் போட்டிங்கன்னு சொன்னால் கூட கலரில் வரும். கலர் எதுவும் போடாமல் இந்த சஃப்ரூன் போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த குங்குமப்பூவும் ஸோ இப்போ அடுப்பு ஃபுல்லாக டேர்னும் பண்ணிட்டு தான் போட்டுக்கொள்ளுங்க. பூந்தி வந்து பொறிக்கிறதுக்கு என்ன விட்டுக்கொள்கிறேன். ஸோ பூந்தி வந்து நல்லா வந்து மூழ்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளணும். அடுப்பை வந்து மீடியம் கீட்டில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ அடுப்பை மீடியம் கீட்டில் வச்சுட்டு தான் இந்த பூந்தியை பொறிச்சு கொள்ள போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூந்தி வரையிலேன்னு சொன்னால் கண்ணை இறுக்கி மூடிக்கொள்ளுங்க. பூந்தியை நல்லா உயர்த்தி வச்சு போட்டீங்கன்னு சொன்னால் நல்ல பூந்தி எல்லா இடமும் அப்படியே வருது. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே வந்து சூப்பராகி ஹெல்த்தியான முறையிலே வந்து இந்த பூந்தி லட்டு செய்து கொள்ளலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு போட்டு கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னா டக்கு டக்குன்னு விழுது பூந்தி. பூந்தி அதாவது பொறிச்சு நுரை அடங்கினதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நுரை வந்து வேற பொங்கி. ஸோ அது வந்து நல்லா கீழே போனதுக்கு அப்புறம் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி.
கிட்டத்தட்ட இந்த பூந்திய பொரிக்கிறதுக்கு 40 செகண்ட் இல்லைன்னு சொன்னா ஒரு 30-35 செகண்ட்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். ஆயில நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதுக்கு போட்டுக்கொள்ளுங்க. எல்லா பூந்தியும் பொறிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டி கொள்றேன் அடுத்ததாக என்ன செய்யறேன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொறிச்ச பூந்தி வந்து இப்படி ஆறிட்டுது. சோ இத வந்து இந்த மிக்சி கப்புக கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்து கொரகொரப்பா எடுக்க போறேன். சோ சிம்பிளான முறையில பூந்தி செய்யறேன்னு சொன்னா இப்படித்தான் செய்து கொள்ள வேணும். சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூந்தி இந்த சத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்காண்ட. அரைச்சு கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொரகொரப்பா வந்து அரைச்சிட்டேன்னு உங்களுக்கு தெரியுது. குட்டி குட்டியா இருக்குது. சோ குட்டி குட்டியா இருக்கிற இந்த பூந்திய வந்து இனி சுகர் சிரப்புக்கு கொட்டி கொள்ள போறேன். சுகர் சிரப்பு பாத்தீங்கன்னு சொன்னா சூடாயே தான் இருக்குது. சூடாக இருக்கும் பொழுதுதான் கொட்ட வேணும். அப்போதான் நல்லா அப்சர்வ் ஆகி வரும். சோ இப்படி வந்து இந்த அரைக்கிற பூந்திய இதுல கொட்டி கொள்ளணும். ஆயில் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கடலை மாவுக்கு ஆயில் இழுத்து கொள்ளும். இப்படி பேப்பர் போட்டுட்டு அந்த பூந்திய போட்டீங்கன்னு சொன்னா ஆயில் எல்லாம் இந்த பேப்பர்ல வந்து கொள்ளும். பூண்டாவசரம் இத வந்து மிக்சி கப்புக்கு அரைச்சி எடுத்திருக்கிறேன். நல்ல பவுடர் அரைக்கிறேல ஓரளவாக அரைச்சி கொள்ள வேணும். இப்ப கேஷ்யூநட்ஸும் இந்த கிரான்பெரிஸும் இதுல வந்து மிக்ஸ் பண்ணி கொள்றேன். அதையும் சுகர் சிரப்பு லைட்டாக சுட்டு கொண்டே தான் இருக்குது. ஸோ சூட்டோட போட்டால் தான் நல்லா அப்சர்வ் ஆகி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டு வரும். இப்போ வந்து சுகர் சிரப்பில் நல்லா வந்து நனைஞ்சு கொள்ளணும் இந்த பூந்தி. அதாவது நேச்சுரலான கலரில் இருக்குது குங்குமப்பூ போடப்பட்டிருக்குது. ஸோ கலர் எதுவும் போடையில் கடலை மாவின்ற கலர் அத்துடன் குங்குமப்பூ இருக்குது. சூப்பரா இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து பூந்தி பிடிக்க முடியாது சுடுவுது. சோ ஆற விட்டுட்டு அதே மாதிரி சுகர் சிரப்லயும் இது நல்லா வந்து அப்சர்வ் ஆகி வருவோம். காஃப் அன் அவரால பார்த்து கொள்ளுவோம். காஃப் அன் அவர் ஆயிட்டுது பூந்திய பாத்தீங்கன்னு சொன்னா சுகர் சிரப்ல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணப்பட்டு அந்த மா எல்லாம் வடிவாக உறிஞ்சப்பட்டு சுகர் சிரப்ல இருக்குது. சூப்பரா இருக்குது. நல்ல மனம் பெறுது. வீடு எல்லாமே மணக்குது இந்த பூந்தி செய்யும் பொழுது. பூந்திய வந்து உருண்டைகளாக பிடிக்க போறோம். கன நேரம் விட்டுக்கொள்ளாத எங்க ஒரு காஃப் அன் அவர் இல்லைன்னு சொன்னா ஒரு 40 minutes போதுமானது. அளவாக எடுக்கணும்னு சொன்னா ஒரு உருண்டையும் இப்படி ஒரு ஸ்பூனால எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. சோ எடுத்துட்டு இப்படி வந்து உருண்டையாக வந்து இத வந்து பிடிச்சு கொள்ளலாம். நல்லா இறுக்கி வந்து பிடிச்சு கொள்ளுங்க. அப்பதான் இறுகி நிக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்குது. ரெண்டு கையாலையும் இப்படி வந்து அமர்த்திட்டு பிடிக்கணும். அப்ப நல்ல வடிவாக நல்ல உருண்டையாக வரும். இந்த நெய்யில பொறிச்சு போட்டிருந்தோம் தானே, சோ அது வந்து எண்ணெய் தன்மையாக இருக்கும். கொஞ்ச நேரம் போக போக அது வந்து காஞ்சி வந்துடும் அந்த நெய். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா உருக்கி வந்து குடிச்சு கொள்ளுங்க. பூந்திய பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா வந்திருக்கு பூந்தி. போக போக ரீ கொண்டு போகும். ஏன்னா கொஞ்ச நேரம் போக போக ரீ கொண்டு போகும். ஒரு 1 hour 2 hours நல்லா இறுகிட்டு போகும். இந்த ஒயில் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ அது வந்து நெய். ஸோ நெய்யில பொறிச்சு தானே அந்த கேஷ்யூநட்ஸ் அதாவது கேன்பெரிஸ போட்டிருந்தேனான். ஸோ அது வந்து அந்த ஒயில் தெரியுது பாத்தீங்கன்னு சொன்னா. நெய் பூந்தி பொறிக்கும் பொழுது ஒயில் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டு அதுல எந்த விதமான ஒயிலும் இருக்கல. ஸோ பிறகு வந்து இந்த சுகர் சிரப்பு இந்த கேஷ்யூநட்ஸ் பொறிக்கப்பட்ட ஒயில். ஸோ சூப்பரா இருக்குது.
நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி பூந்தி செய்து பாருங்க. சும்மா பிரைட்னஸ்ஸா இருக்கக்கூடிய தீபாவளிக்கு உங்களுக்கு அமேசிங்கான சுவையில பூந்தி லட்டு வந்து செய்து காட்டியிருக்கிறேன். ஸோ பூந்தியின் வெயிட்டை வந்து நான் பார்த்துக்கொள்ள போகிறேன். அதாவது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி 636 கிராம் இருக்குது. 637 கிராம் பூந்தி லட்டு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் இப்படி வேண்டுறேன்னு சொன்னால் நிறைய காசு உண்மையாக வரும். ஆனால் வீட்டில் வந்து இப்படி செய்து கொள்ளலாம். தீபாவளி பூந்தி வந்திருக்கு. ஸோ ஸோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. என்னன்னு சொன்னால் இந்த பூந்தியை வந்து உங்களுக்கு செய்து காட்டினதில் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூந்தி வந்து செய்கிறது பூந்தி பூந்தி என்றன் பூந்தி லட்டு வந்து செய்கிறது மிக மிக சுலபமானதும். நீங்கள் கடலைமா இல்லையேன்னு சொன்னால் கடலை அதாவது கடலை பருப்பை வந்து வறுக்காமல் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த மாவை எடுத்து கூடி வந்து இந்த பூந்தியை செய்து கொள்ளலாம். கடலைமா இல்லையேன்னு சொன்னால் கடலை பருப்பை கூடி வறுக்காமல் அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அந்த மாவில் இந்த பூந்தி லட்டை வந்து செய்து கொள்ளலாம். ஸோ இந்த பூந்தி அப்படித்தான் செய்கிறேன். நான் கடையில் வேண்டியிருந்தேன் இந்த மா இங்கே வீட்டில் கூடி வந்து அந்த மாவை தயாரித்து கொள்ளலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கப் சுகர் போட்டிருந்தேன் நான், 150 கிராம் சுகர் போட்டிருந்தேன் நான். அதே மாதிரி சுகர் சிரப்புக்கு நான் உப்பு போடலை என்னன்னு சொன்னால் பூந்தி மாவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் தேவையான சொன்னால் சுகர் சிரப்புக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் நல்ல சூப்பரான சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன், கருவாப்பட்டை. ஸோ கருவாப்பட்டையும் சுகரும் சேரிக்க அந்த சுகர் தன்மையே இருக்காது. ஸோ அதனால் இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸையும் உங்களுக்கு இதில் வந்து பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்பெரிஸ் இல்லையன்னு சொன்னா நீங்க அந்த பழம் இல்லையன்னு சொன்னா ரேசன் கூடி போட்டுக்கொள்ளலாம். இல்ல அது கூடி இல்லையன்னு சொன்னா நீங்க கேஷ்நட்ஸ் கூடி ஆனா நெய்யில வதக்கி போட்டா தான் அந்த பூந்தி லட்டு சுவையா இருக்கும். ஸோ நீங்களும் என்னுடைய லவ்லி வியூவர்ஸும் வந்து வீட்டுல தீபாவளிக்கு இப்படியான லட்டை வந்து செய்து பார்த்து எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.